ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் ஒரு புதிய ஆண்டு தொடங்குகிறது என்றால் அந்த ஆண்டு ஒரு எழுதப்படாத புத்தகமாகவே அமைகிறது. இந்த ஆண்டில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். 2023 ஆண்டில் நடைபெறும் கிரகங்களின் மாற்றத்தினால் சில ராசிக்காரர்களின் வாழ்க்கை நன்றாகவே இருக்கப் போகிறது. அந்த வகையில் 2023 ஆண்டில் சில ராசிக்காரர்கள் கோடீஸ்வரராகும் வாய்ப்பு சிறப்பாகவே உள்ளது. அப்படி எந்தெந்த ராசிக்காரர்கள் வரும் ஆண்டில் செல்வந்தராக போகிறார் என்பதனை வான்கள் பார்ப்போம். முதலாவதாக ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு 2023 ஆண்டு ராகுவின் முழு ஆசி கிடைக்கப் பெறுகிறீர்கள். எனவே தொழில் மற்றும் வணிகத்தில் சிறந்து விளங்கும் ஆண்டாகவே இந்த 2023 ஆண்டு உங்களுக்கு அமையப் போகிறது. சுயமாக தொழில் செய்பவர்கள் நல்ல நிதி ஆதாயத்தை பெறப்போகிறீர்கள். உங்களின் குடும்ப உறவினர்கள் உங்களின் வெற்றிக்காக உதவப் போகிறார்கள். இந்த ஆண்டு முழுவதும் உங்களின் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கப் போகிறது. அதே நேரத்தில் ரிஷபத்தை ஆளும் கடுமையான கிரகமான சனியின் அதிர்ஷ்ட பார்வையை பெற நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். அதிக பணம் சம்பாதிக்க மிக சிறந்த வழிகளில் ஒன்று அதை முதலீடு செய்வது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி முதலீடு செய்வதற்கு புதிய தொழில் தொடங்குவதற்கும் சிறந்த மாதங்களாக மார்ச், மே, ஜூலை, செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்கள் அமைகின்றன. செல்வத்தை உருவாக்க சேமிப்பது அவசியம். எனவே வருவாயை அதிகரிக்க வேண்டுமென்றால் நீங்கள் செய்யும் வேலையை பற்றுடன் திட்டமிட்டு செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அப்படி செய்யும் பட்சத்தில் ரிஷபராசி என்பவர்கள் 2023 ஆண்டு உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகிற ஆண்டாகவே அமையப் போகிறது. இரண்டாவதாக சிம்மராசி. 2023 ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாதகமான ஆண்டாகவே அமையப் போகிறது. இவர்கள் பிறப்பிலேயே நல்ல அதிர்ஷ்டத்துடன் பிறப்பவர்கள். அற்புதமான நிகழ்வுகள் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் இருக்கும். வரும் புதிய ஆண்டு இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை இன்னும் பல மடங்கு அதிகரித்து தரப்போகிறது. இந்த ஆண்டு மேஷராசிக்கு குரு சஞ்சாரம் செய்வதனால் இவரது பார்வை 5 இடமான சிம்மத்தின் மீது விழுவதால் உங்களுக்கு நல்ல அதிர்�்டம் கிடைக்கப் பெறப்போகிறது. சனியின் பார்வையும் 7 வீட்டில் விழுவதால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்களது தொழில் மற்றும் வணிகத்தில் வருமானம் நல்ல சிறப்பாகவே இருக்கப் போகிறது. மேலும் லாபங்களும் சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்திலும் தொழிலிலும் நல்ல செழிப்பு உண்டாகும். அதிகம் பணம் சம்பாதிப்பதற்கு மிகச்சிறந்த வழிகளில் ஒன்று அதை முதலீடு செய்வது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி முதலீடு செய்வதற்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கும் சிறந்த மாதங்களாக மே, ஜூலை, செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்கள் அமைகின்றன. செல்வத்தை உருவாக்க சேமிப்பது அவசியம். எனவே வருவாயை அதிகரிக்க வேண்டுமென்றால் நீங்கள் செய்யும் வேலையை பற்றுடன் திட்டமிட்டு செய்தால் வருவாய் அதிகரிக்கும். இதை செய்யும் பட்சத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு 2023 ஆண்டு வெற்றி கிடைக்கப் போகிற ஆண்டாகவே அமையப் போகிறது. மூன்றாவதாக கன்னிராசி. கன்னிராசிக்கு 2023 ஆண்டு அதிக ஆற்றல் கொண்ட ஆண்டாகவே அமையப் போகிறது. இந்த ஆண்டு உங்களுக்கு ஏராளமான கதவுகள் திறக்கும். அது உங்களின் வெற்றியின் உச்சத்துக்கு அடைத்து செல்ல போகும் பாதையாகவே அமையப் போகிறது. எனவே நீங்கள் செய்யும் எல்லாவற்றையும் சிந்தித்து கச்சிதமாக செய்வது சிறப்பு. உங்களின் எண்ணங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களையே தரப்போகிறது. நீங்கள் பணக்காரராவதற்கான தீவிர உந்துதலை கொண்டிருப்பீர்கள். நீங்கள் விரைவில் பணக்காரராகவும் இருக்கப் போகிறீர்கள். 2023 ஆண்டில் செல்வந்தராக மாறும் வாய்ப்பு கன்னிராசி என்பவர்களுக்கு 100% சிறப்பாகவே உள்ளது. 2023 ஆண்டு உங்களுக்கு ஒரு பொற்காலமான ஆண்டாகவே கன்னிராசி என்பவர்களுக்கு அமையப் போகிறது. இந்த ஆண்டில் அதிக பணம் சம்பாதிப்பதற்கு மிகச்சிறந்த வழிகளில் ஒன்று முதலீடு செய்வது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி முதலீடு செய்வதற்கான சிறந்த மாதங்களாக மே, ஜூன், ஜூலை, மார்ச் மற்றும் அக்டோபர் மற்றும் செப்டம்பர் மாதங்கள் அமைகின்றன. செல்வத்தை உருவாக்குவதற்கு சேமிப்பது அவசியம். எனவே வருவாயை அதிகரிக்க வேண்டுமென்றால் நீங்கள் செய்யும் வேலையை பற்றுடன் திட்டமிட்டு செய்வது நல்லது. அப்படி செய்யும் பட்சத்தில் 2023 ஆண்டு கன்னிராசி என்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகிற ஆண்டாகவே அமையப் போகிறது. நான்காவதாக துலாம் ராசி. 2023 ஆண்டு துலாம் ராசிக்கான ஆண்டு என்றே சொல்லலாம். நீங்கள் நினைத்தது எல்லாம் இந்த ஆண்டு நடக்கும் ஆண்டாகவும் இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப் போகிறது. மகாலட்சுமி கூரையை பித்து கொண்டு கொட்டுவதைப் போல தொட்டதெல்லாம் துலங்கும் அதிர்ஷ்டமுள்ள ஆண்டாகவே உங்களுக்கு இந்த ஆண்டு அமையப் போகிறது. இந்த புத்தாண்டு துலாம் ராசி என்பவர்களுக்கு ஞானம், அமைதி, முன்னேற்றம் மற்றும் நிலைத்தன்மையை கொண்டு வரும் ஆண்டாகவே அமையப் போகிறது. பிப்ரவரி முதல் ஆண்டின் இறுதி வரை முதலீடு செய்வதற்கு நல்ல நேரமாகவே இந்த ஆண்டில் அமையப் போகிறது. குருவின் பார்வை 7 வீட்டில் நேரடியாக விழுவதால் துலாம் ராசி என்பவர்களுக்கு நல்ல தொழில் மற்றும் லாபம் கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப் போகிறது. பணிபுரிபவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் சிறந்த பதவி கிடைக்கப் போகிறது. 2023 ஆண்டில் அதிர்ஷ்ட ராசிகளில் துலாமும் ஒன்று. அதிக பணம் சம்பாதிப்பதற்கு மிகச்சிறந்த வழிகளில் ஒன்று அதை முதலீடு செய்வது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி முதலீடு செய்வதற்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கும் திட்டமிடுவதற்கும் சிறந்த மாதங்களாக மார்ச், மே, ஜூலை, செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்கள் அமைகின்றன. செல்வத்தை உருவாக்குவதற்கு சேமிப்பது அவசியம். எனவே வருவாயை அதிகரிக்க வேண்டுமென்றால் நீங்கள் செய்யும் வேலையை பற்றுடன் திட்டமிட்டு செய்வது அவசியம். அப்படி செய்யும் பட்சத்தில் 2023 உங்களுக்கான ஆண்டாகவும் துலாம் ராசி என்பவர்கள் வெற்றி பெறப்போகிற ஆண்டாகவுமே அமையப் போகிறது.
அடுத்ததாக தனுசராசி. தனுசராசிக்காரர்களுக்கு 2023 ஆண்டு சாதகமாகவே இருக்கப் போகிறது. வரும் ஆண்டு ஏப்ரல் மாதம் 22 தேதிக்கு பிறகு குரு மீனத்திலிருந்து மேஷத்திற்கு இடம்பெயர்வதால் குருவின் பார்வை 5, 7, 9 ஆகிய வீடுகளின் மீது விழும்பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும். அந்த வகையில் 9 வீட்டில் குருவின் பார்வை நேரடியாக படுவதால் தனுசராசி என்பவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது. தொழில் மற்றும் செல்வ ரீதியாக நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள். கடினமாக உழைக்க தயாராகுங்கள். எனவே தான் செய்யும் தொழிலிலும் செயலிலும் நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள். இந்த ஆண்டு நீங்கள் உழைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நல்ல பலன்களை பெறுவீர்கள். இந்த ஆண்டு நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகப் போகிற ஆண்டாகவே அமையப் போகிறது. எனவே இந்த 2023 ஆண்டு எதை வேண்டுமானாலும் தைரியமாக செய்யுங்கள். அதிக பணம் சம்பாதிப்பதற்கு மிகச்சிறந்த வழிகளில் ஒன்று அதை முதலீடு செய்வது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி முதலீடு செய்வதற்கும் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதற்கும் சிறந்த மாதங்களாக மார்ச், மே, ஜூலை, செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்கள் அமைகின்றன. செல்வத்தை உருவாக்குவதற்கு சேமிப்பது அவசியம். எனவே வருவாயை அதிகரிக்க வேண்டுமென்றால் நீங்கள் செய்யும் வேலையை பற்றுடனும் திட்டமிட்டு செய்வதும் அவசியம். அப்படி செய்யும் பட்சத்தில் 2023 ஆண்டு தனுசராசிக்காரர்களின் ஆண்டாகவே அமையப் போகிறது. இறுதியாக கும்பராசி. வருகிற புதிய ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குருவின் பார்வை 11 வீட்டில் விழுவதால் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்பும் வணிகத்தின் நல்ல லாபமும் கிடைக்கும். அத்துடன் வீட்டில் செல்வ செழிப்பும் உண்டாகப் போகிறது. நீங்கள் தொழில் மற்றும் வணிகத்தில் முதலீடு செய்வதற்கான சிறந்த வாய்ப்பு கிடைக்கும். துவக்கத்தில் உங்களுக்கு காலம் சற்று கடினமாக இருந்தாலும் ஏப்ரல் மாதத்திற்கு மேல் நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நீங்கள் அதிக ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் மற்றும் படைப்பாற்றலுடனும் செயல்படப் போகிறீர்கள். உங்களின் தொழில்முறை திட்டங்கள் செழிப்பாகவே இருக்கும். மேலும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவது மட்டும் எப்படி என்று நீங்கள் கண்டுபிடித்துவிட்டால் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாகவே அமையப் போகிறது. அதற்கு ஆன்மீக வழியில் செல்வது நல்லது. அதிக பணம் சம்பாதிப்பதற்கு மிகச்சிறந்த வழிகளில் ஒன்று அதை முதலீடு செய்வது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி முதலீடு செய்வதற்கும் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதற்கும் சிறந்த மாதங்களாக மார்ச், மே, ஜூலை, செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்கள் அமைகின்றன. செல்வத்தை உருவாக்குவதற்கு சேமிப்பது அவசியம். எனவே வருவாயை அதிகரிக்க நீங்கள் செய்யும் வேலையை பற்றுடனும் திட்டமிட்டு செய்வதனால் அதில் வெற்றியும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி செய்யும் பட்சத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு 2023 ஆண்டு வெற்றி கிடைக்கப் போகிற ஆண்டாகவே அமையப் போகிறது. நன்றி.